உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all in the resurrected name of Lord Jesus Christ. இன்று மூன்று பேரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Today Bible is telling that we need to bless three important people. யார் யாரெல்லாம் நாம் ஆசீர்வதிக்க போகிறோம்? Who are all the people who we need to bless? முதலாவது லூக்கா 6:28 வாசித்து பாருங்க. First when we read in Luke chapter 6 verse 28. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible is telling that we need to bless the people who curse us. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். It is very difficult thing in our life. நமக்கு சாப விடுறவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. The Bible is telling that whoever is sending curses in our life. இயேசு அதை செய்தார் பாருங்க. Jesus even did in his life. இயேசு சொல்றது மாத்திரம் அல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருந்தார். Jesus did that in his life. பேதுரு பாருங்க, மூன்று முறை இயேசு எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. The Bible is telling that Peter was telling he was cursing Jesus. I never knew who is Jesus about. மூன்று முறை அவன் டினை பண்ணி சாபம் விட்டாலும் கூட இயேசு அவனை மன்னித்து மறுபடியும் அவனை வந்து ஆசீர்வதித்தார். He denied 3 times and he cursed Jesus, but then Jesus again he loved and he blessed him. ஆகவே தான் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்க சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்கிறார். That is why Jesus is telling that bless the people who curse you. இரண்டாவது ரோமர் 12:14 வாசி பாருங்கள். Secondly when we read in Romans chapter 12 verse 14. உங்களை துன்பப்படுத்தினவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறார். The Bible is telling that bless the people who persecute you. அதே போல தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள் பாருங்கள். In the same way apostles also lived in this. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்ததினால் அவர்களை கொண்டு போய் சிறையிலே வைத்து நன்றாக அடித்தார்கள். When Paul and Silas did God's ministry they put them into the jail and they just beaten them like anything. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். But even that time they were praising God. ஆகவே அவளை கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே கலண்டு போயிற்று. That is why all the chains that were wrapping around them it broke down. ஆகவே அந்த காவலாளி வேகமாக ஓடி வந்து எங்க தப்பிச்சு போயிட்டாங்களோன்னு சொல்லி ஓடி வந்து பார்க்க வந்தான். So the soldiers immediately they came running and to see whether they have escaped the jail. ஆனால் அந்த நேரத்திலும் பவுலும் அந்த நேரத்தில் அந்த மனிதனை ரட்சிப்புக்களை நடத்தி அவனை ஆசீர்வதித்தான். But even that time Paul prayed for him and he led into salvation. என்னை வேண துன்பப்படுத்தின ஆளு என்று சொல்லி அவனை சபித்தானா? இல்லை, அந்த நேரத்திலும் அவனை ஆசீர்வதித்து அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவனாய் இருந்தான். He never thought that about whether he has done any persecution against him, but even that time he told about Jesus Christ and he led him into salvation. நீங்களும் நானும் அப்படி தான் இருக்க வேண்டும். So my dearly beloved, you and I should be like that way. நம்மை துன்பப்படுத்துகிறவர் நன்றாக துன்பப்படுத்தட்டும். So many people might put so many persecution against us. ஆனால் நாமோ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். But we have to bless them. மூன்றாவது வேதம் சொல்கிறது. Thirdly the Bible is telling. 1 பேதுரு 3:9 சொல்கிறது. In 1 Peter 3:9. தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று. Bless the people who does evil things. யோசேப்பு என்ற ஒரு பக்தன் வேத புத்தகத்தில் இருந்தான். There was a person called Joseph in the Bible. அவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் அவன் நேசிக்கிறவனாக தான் இருந்தான். He loved his father, he loved all his brothers. ஆனால் அவருடைய சகோதரர்களோ அவனை பொறாமை கொண்டு அவனுக்கு தீமை செய்தார்கள். But his brothers they were thinking so much of making so much of enmity against him. ஆகவே அவனை ஒரு அடிமையாய் விட்டு போட்டார்கள். That's why they have sent him as a slave. ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. But God he never left him. அந்த அடிமை தேசத்திலும் தேவன் அவனை உயர்த்தினார். Even in the country of salvation in the slavery God lifted him. அவன் கேள்விப்படுகிறான், அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. And he is listening and he is getting an information that his father and his brothers are getting suffering due to famine in the country. அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் வரவழைத்து அந்த நேரத்திலும் தீங்கு செய்த அவருடைய சகோதரர்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். Even that time he called all his brothers and he did so much of good things and he blessed them. நீங்களும் நானும் அப்படி செய்யும் பொழுது பிரியமானவர்களே, even when you and I do this in our life, ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். God will surely bless us. எதிரிகள் நடுவிலிருந்து தேவன் உங்களை காப்பார்.
even in front of enemy, God will protect you. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறவளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். God will change you as a person who can bless all the people. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? Shall we unite and pray together? எங்களை நேசிக்கிறங்கள் பரம தகப்பனே. Our loving heavenly Father. நீர் விரும்புகிறபடி மற்றவளை ஆசீர்வதிக்கிறவளாய் எங்களை மாற்றும் அப்பா. Lord, as you desire, change us as a person who can bless others. நீ இந்த உலகில் இருந்தபொழுது எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தீரே சுவாமி. When you were on the faces of the earth, you were blessing all the people. உம்மை கேலி செய்தவர்கள், உம்மை நிந்தித்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தீரே. Lord, even the people who are mocking against you bless them. Even the people who are persecuting you bless them. உம்மை சபித்தவர்களையும் நீர் ஆசீர்வதித்தீரே. Lord, you bless the people who cursed you. அந்த இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. Lord, give us such a heart of father. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை கொடுப்பீராக. Lord, give each and every one of us such a heart of இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you. God bless you.